ஹாய், வெல்கம் டு எம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்டட் கத்திரிக்காய் பர்த்தா தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி ரைஸ் தோசைக்கெலாம் சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னா நான் இன்றைக்கி நம்ம சேனலில் செஞ்சு காட்ட போகிறேன். ரோஸ்டட் கத்திரிக்காய் பர்த்தா வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம குழி பணியார சட்டியை எடுத்துக்கலாம். அந்த குழி பணியார சட்டியில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியை குழி பணியார சட்டியில் வச்சிடலாம். அதே மாதிரி இன்றைக்கி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கீங்க இந்த ரெசிபிக்கு, அதையும் அந்த குழி பணியார சட்டியில் வச்சிடலாம். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ஊடால மறந்துடாமல் திருப்பி விட்டுக்கோங்க. இது மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம கத்திரிக்காய் தக்காளியை நல்லா இது மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நல்லா ஆறிட்டோன்னே நம்ம கத்திரிக்காய் தக்காளியில் மேலே இருக்கிற தொலியெல்லாம் நீக்கிட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா ஆறிட்டோன்னே நீங்கள் தொலியெல்லாம் நீக்கிட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கை கொஞ்சம் சுட ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஆறிட்டோன்னே தொலியெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி தொலியெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம இது மாதிரி பிளேட்டில் வச்சு நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி ரைஸ் தோசைக்கெலாம் சைட் டிஷ் இது சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீடே கமகமன் மணக்கோங்க. இந்த ரெசிபி நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவு மேஷ் பண்ணிக்கோங்க. கடாயில் இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறிட்டோன்னே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்த்துட்ருக்கோம். 5 பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் தக்காளியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி கலந்து விட்டாச்சு. நம்ம இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டோன்னு ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/4 கப் போல் தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒருக்க மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டோம். நல்லா இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே கடைசியில் நம்ம மல்லி இலையை சேர்த்து இறக்கிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவள் தாங்க சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரோஸ்டட் கத்திரிக்காய் பர்த்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடே கமகமன் மணக்கோங்க. உங்கள் குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் டிஷ் ரெசிபியை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.